லொக்கேஷன். நம்ம நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுதான் ஹாஸ்டல். பேக் பேக்கர்ஸ், சோலோ ட்ராவலர்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஹாஸ்டல். இங்கே வந்துட்டு டார்மெண்ட்ரி டைப்பில் இருக்கும், ரேட்லாம் ரொம்ப ரீசனபிள். நான் லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். ஓகே, இதுதான் பார்பிக்யூ ஏரியா. நைட் 8:00 பார்பிக்யூ ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபைனலி என்னோட டாம்க்கு வந்தாச்சு. நான் ஃபீமேல் ஒன்லி டாம் ஆப்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, ஃபீமேல் மேல் மிக்ஸ்டு இருக்குது, மேலுக்கு மட்டும் தனியாக இருக்குது, இல்லை இண்டிவிஜுவல் ரூம் வேணுமா, எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம ரூமை பார்க்கலாம். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆல்ரெடி கீழே இருக்கிற எல்லா பெட்டுமே ஆக்குப்பைட். ஸோ இதுதான் என்னோடய பெட். அவ்வளோதான் ரூம் டூர். நான் 6:30 காலையில் ஈரோட்டிலேருந்து கிளம்புனேன். 5 hours ஆச்சு ஊட்டி ரீச் ஆகுறதுக்கு. ட்ரெயின் கிடைக்கல, ஸோ பஸ்ஸில் தான் வந்தேன். இங்கே செக்இன் பண்ணும்போதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே ஒரு ட்ரெயில் வாக் போகலாம், 7 kilometers டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளால் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஜிப் லைனிங், நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். நம்ம ஹாஸ்டல்லிருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேரா எங்க போறோம்னா டீ ஃபேக்டரிக்கு போறோம். 6 to 7 kilometers டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. Thank you.
பாருங்க, என் லைஃப்லயே ட்ரை பண்ண ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்னு சொல்லலாம். நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன். ஹாய் ஸ்வேதா. ஓகே ஸ்வேதா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ அம் ஃப்ரம் டெல்லி பட் ஐ அம் ஸ்டேயிங் இன் பெங்களூர். ஐ கேம் ஃப்ரம் பெங்களூர். ஓகே ஸ்வேதா, வாட் டஸ் டிராவல் மீன் டு யூ? ஓ, இட் மீன்ஸ் லைக் இட்ஸ் ப்ரீதிங் ஃபார் மீ. இஃப் ஐ டோன்ட் டிராவல் அண்ட் லைக் யூ நோ இஃப் ஐ டோன்ட் டிராவல் குவைட் ஃப்ரீக்வென்ட்லி, just like give me very your advice. I swear to you, like I just gives me a new perspective about life, and also the plus point is I get to meet like so many new people, so it's always like an advantage. Yeah guys, na tangi irka hostel la irundhu view paருங்க, seriously worth it. Okay, barbecue night ready aayirukku. Hostel porutha varaikkum every day there will be a event. நீங்க அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படினா, அதாவது ஜாயின் பண்ணுனா, யூ குட் பே. இங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான், அதுதான் லியோ. இதுதான் ஊட்டி ஹாஸ்டலோட நைட் வியூ. கேம்ப் ஃபயர் பார்பிக்யூலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வியூ செம்மையா இருக்கு. பார்பிக்யூ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர். இங்கே பாருங்க, இந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் பெட் இருக்கும், அதுதான் லியோ. எங்கள் வீட்டு பப்பி ஜோ மாதிரியே இருக்கான். ஓகே, ஸோ ஃபுட் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு வாக்கிங் போகலாம். நைட் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்க்கு பர்த்டே, இங்கெல்லாம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ரெண்டு டாம் இருக்குது. ஓகே, புக் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வரும்போது. ஸோ நான் இப்போ கிளம்ப போகிறேன். கண்டிப்பாக ரெண்டு நாள் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பத்தாது. சீக்கிரமாக இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒரு ஹாஸ்டலில் வேறு ஒரு பிளேஸில் எல்லாத்தையும் பார்க்குறேன். Bye.